வயிற்றில் மூன்றில் ஒரு பகுதி உணவும் ஒரு பகுதி தண்ணீரும் ஒரு பகுதி காற்றும் இருக்குமாறு சாப்பிட சொல்லும் ஹதீஸ் இப்னு மாஜாவில் 3349 ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது. இதை எப்படி புரிந்து கொள்வது, இது சரியான ஹதீஸா என்று கேட்குறாங்க. இந்த கருத்தில் வந்து பல ஹதீஸுகள் இருக்கிறது. இந்த இப்னு மாஜாவில் இவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து பலவீனமானது. இப்னு மாஜாவில் என்ன வருதுன்னு கேட்டால், முகமது இப்னு ஹர்புங்கிறவர் அறிவிக்கிறாரு, எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னு அறிவிக்கிறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு இவருக்கு இவர் அம்மா சொல்லி அவங்களுக்கு அவங்க அம்மா சொன்னாங்கன்னு வருதில்ல, இந்த ரெண்டு அம்மாவும் யாருங்கிறதுக்கு ரெக்கார்டு கிடையாது. எங்கள் அம்மா சொன்னாங்கன்னா அம்மாவுடைய பேர் என்ன, அவங்க நாணயம் நேர்மை என்னங்கிறதுக்கு ரெக்கார்டு இல்லை. அவங்க அவங்க அம்மாட்ட அறிவிக்கிறாங்கல்ல, அந்த அம்மா யாருங்கிறதும் தெரியலை. அதனால் இது இப்னு மாஜாவில் நீங்கள் சொல்லியிருக்கிற ஹதீஸ் வந்து பலவீனமானது, அறிவிப்பாளர் விஷயத்தினால பலவீனமானது. என்றாலும் இந்த கருத்தில் வந்து அகமதில் ஒரு ஹதீஸ் வருது, அதில் வர அந்த ஹதீஸ் வந்து பலவீனம் இல்லாமல் இருக்குது. அகமதில் வர இதே கருத்து தான் இப்னு மாஜாவில் நீங்கள் காட்டுகிறீர்கள். இப்னு மாஜாவில் வர்றது வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, அவங்களுக்கு அவங்க அம்மா சொன்னாங்கன்னு ஒரு வாசம் வருதில்ல, இந்த ரெண்டு அம்மாவும் யாருன்னு தெரியலை. அதனால் அது மஜ்ஹூல் வர்றதுனால, அறியப்படாத அறிவிப்பாளர் வர்றதுனால அது பலவீனமான செய்தி, அது ஆத்தென்டிக்காக எடுத்துக்கொள்ளப்படாது. அகமதில் வரும் பொழுது வேறு அறிவிப்பாளர் வழியாக வருகிறது. அதில் வந்து என்ன வருதுன்னு கேட்டால், இப்போ ஆதமுடைய மகன் தன்னுடைய வயிற்றை வந்து என்ன செய்கிறது, நிரப்புவதில் மனிதன் நிரப்புகிற பையிலே மோசமான பை வயிறு தான் அப்படின்னு சொல்லிட்டு, இவனுக்கு எது போதும்னு சொன்னால் அவனுடைய முதுகுத்தண்டை நிலையாக வைத்திருக்கிற அளவுக்கு உள்ள சாப்பாடு போதும். அதிகமாக அது என்ன, சுழுது தாமின் மூன்றில் ஒரு பங்கு உணவு, ஒரு சுழுது ஷராபின் மூன்றில் ஒரு பங்கு தண்ணீர், ஒரு சுழு சுழலி நஃப்சிகி அவனுடைய நஃப்ஸுக்கு மூச்சு அது காற்றுக்காக மூச்சு விடுறதுக்காக வேண்டி ஒரு காளி காளி இடமாக ஒரு மூணில் ஒன்று, அப்போ வயிற்றில் வந்து மூணாக பிரித்து வந்து 3 லிட்ரு வயிற்றுக்குள்ளே போட முடியும்னு சொன்னால், 3 லிட்ரு போட முடியாது, 1 லிட்ரு போட முடியும்னு சொன்னால், ஒரு 350 ml அளவுக்கு நீ சாப்பிட்டுக்க, ஒரு 350 ml வந்து நீ வந்து தண்ணி குடிச்சிக்க, ஒரு 350 ml காலியாக வை, அந்த கருத்துப்பட மூன்றில் ஒரு பங்கு தான் சாப்பிடணும், மூன்றில் ஒரு பங்கு தண்ணி கொடுக்கணும் தண்ணி குடிக்கணும், மூன்றில் ஒரு பங்கு காலியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அகமதில் ஒரு ஹதீஸ் வருகிறது. இது அறிவிப்பாளரை பொறுத்த வரைக்கும் இது சரியானதாக இருக்கிறது. ஆனால் கருத்தை பொறுத்த வரைக்கும் இது ஏராளமான பல ஹதீஸுகளுக்கு இது முரணாக இருக்கிறது. திருமதியிலையும் வருகிறது இந்த ஹதீஸ், சரியான ஹதீஸ் வருகிறது. ஆனால் கருத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஏராளமான குர்ஆன் வசனங்களுக்கும் ஹதீஸுகளுக்கும் இது மாற்றமாக இருக்கிறது. எப்படி மாற்றமாக இருக்கிறதுன்னு கேட்டால், இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வந்து அல்லாஹ் படைத்து அவங்களுக்கு அந்த சொர்க்க சோலையில் அவங்கள இருக்க வச்சு என்ன செய்கிறான், அவங்களுக்கு சாப்பிட சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், யா ஆதம் உஸ்குன் அந்த ஜவுஜிகள் ஜன்னா, ஆதமே நீயும் உன்னுடைய ஜோடியும் இந்த சொர்க்க சோலையில் தங்கிக் கொள்வீராக, ஓ குலாமின்ஹா இதிலேருந்து நீ சாப்பிடுவீராக, ரகதன் தாராளமாக சாப்பிடுவீராக, ஹைது சேத்துவா விரும்பியபடி சாப்பிடுவீராகன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். முதல் கட்டளையே தாராளமாக சாப்பிட்ற கட்டளை தான். அல்லாட்டிலேருந்து மனுஷனுக்கு உண்பது சம்பந்தமாக வந்த முதல் கட்டளை என்ன, நீ சாப்பிடுன்னு மட்டும் சொல்லாமல் குலாமின்ஹா ரகதன் நல்ல செழிப்பாக தாராளமாக சாப்பிட்டுக்க, வயிறு முட்டை சாப்பிடுன்னு நடந்தது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாம் கட்டளை இடும்போது என்ன செய்கிறான், ஓ குலாமின்ஹா ரகதன் தாராளமாகவும் ஹைது சேத்துமா, நீங்கள் ரெண்டு பேரும் விரும்பிய வாரம், விரும்பி இஷ்டத்துக்கு போந்து விளையாடுன்னு என்ன அர்த்தம், சாப்பிடுவதற்கு லிமிட் இல்லைன்னு அர்த்தம், சாப்பிடுவதற்கு நல்லா படைச்சிருக்கிறான், அதில் 3-1, 4-1 அந்த கணக்குலாம் கிடையாது, நீ பாட்டுக்கு போந்து விளையாடுன்ற சொல்கிறான் எல்லாம். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போட்ட முதல் கட்டளை என்ன, 2வது சூராவோட 35வது வசனத்தில் வருகிறது, ஓ குலாமின் ஹாரகதன் ஹைது சேத்துமா, நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக உண்ணுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை, இதே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன இதே கருத்தை, இதே விஷயத்தை 2வது சூராவோட 58வது வசனத்திலையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். அப்போ முதல் மனிதனுக்கு சாப்பாடு சம்பந்தமாக போடப்பட்ட முதல் கட்டளை என்னென்னு கேட்டால், பூந்து விளையாடுங்கிறது தான், தாராளமாக சாப்பிடு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ வந்து இந்த சாப்பிட்ற விஷயமாக அல்லாஹ்வுடைய நிலைப்பாடு என்னென்னு நமக்கு தெரிகிறது. இப்படி கணக்கு பண்ணி நிறைய பழங்கள்லாம் இருக்குது, இம்பாடு பூந்து விளையாடுறதப்பா கணக்காக சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்ல வேண்டிய இடம் இது தான். ஏன்னு கேட்டால் என்ன வேண்டாலும் கிடைக்குது, தாராளமாக அவ்வளோ கனிவர்க்கங்களும் நிறைந்து கிடக்கிறது. அது இருக்கிற நேரத்தில் என்ன செய்யலான்னு கேட்டால், நிம்பாடு கிடைக்குன்னு பூந்து விளையாடுறத அப்படின்னு சொல்லாமல் பூந்து விளையாடுன்னு நல்லா சொல்கிறான். அப்போ விரும்பியவாறு தாராளமாக, ரெண்டு விஷயம் தாராளமாகவும் விரும்பியவாறும் பொண்ணுங்கள்னு, அதனால் வந்து இதுக்கு மாத்தமாக இந்த ஹதீஸ் இருக்குது. சாப்பாட்டுக்கு இப்படியான கட்டளை நல்லா போட மாட்டான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு நாள் வெளியே வர்றாங்க, வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க, ஒரு இரவில்
அப்போ போனால் அபுபக்கரும் உமரும் கூட தெருவில் நிற்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க, அபுபக்கர் உமர் வர்றாங்க. அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, மா அஹ்ரஜக்குமா மின் புயூத்திக்குமா ஹாதிஹிஸா, அந்த நேரத்தில் ஏன் வெளியே வந்திருக்கிறேன்னு கேட்குறாங்க. ரசூல்லா வெளியே வந்திருக்கிறாங்க, இவங்களும் வந்திருக்கிறாங்க, நீங்கள் எதுக்கு இன்னத்தில் வெளியே வந்திருக்கிறேன்னு கேட்குறாங்க. அந்த ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, அல் ஜூ யாரை சொல்லலாம், பசி தான், வீட்டில் ஒன்றுமே இல்லை, தான் பசிக்கு எதாவது கிடைக்குமான்னு தான் என்ன செஞ்சுருக்குறோம், வெளியே வந்திருக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, உங்களை எது வெளியே வெளியேற்றியாச்சோ அதுதான் என்னையும் வெளியேற்றியது, நானும் பசிக்கு தான் வந்திருக்கிறேன், பசிக்கிறதுக்கு எதாவது கிடைக்குமாங்கிறத நானும் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க என்னோட வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரி மதினாவாசியுடைய ஒரு வீட்டை நோக்கி போகிறாங்க. வீட்டை நோக்கி போகிறாங்கன்னா விலகிக்கணும்னு போகிறாங்கன்னு தான் அந்த செய்தியில் வரும். அப்படின்னா போகிறாங்கன்னு சொன்னால் முன்கூட்டியே அவர் சொல்லி வச்சுருந்துருப்பார், என்ன சொல்லியிருப்பார், இப்போ சாப்பிட்ருக்கு வீட்டுக்கு வாங்க, எப்போ தேவைனாலும் என்கிட்ட வந்து கேளுங்கன்னு ஏதோ சொல்லியிருப்பார். அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அன்சாரியுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ போகும்போது வீட்டில் அவர் இல்லை, அப்போ மனைவி தான் இருந்தாங்க, அவர் வெளியே போயிட்டார். அப்போ வந்தோடனே என்ன செய்கிறாங்கன்னா, மரஹபா வாங்க, மரஹபான்னு வாழ்த்து செஞ்சு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னு செய்கிறாங்கன்னா ரசூலா கேட்குறாங்க, அவர் எங்கே, உங்கள் கணவர் எங்கேன்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நல்ல தண்ணீர் எடுப்பதற்காக வெளியே போயிட்டார், குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி எடுக்கிறதுக்காக ஊற்றுக்கிட்டு இருக்கும் போல இருக்குது, நல்ல தண்ணி எடுக்கிறதுக்கு போயிட்டாருன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் வந்துடுறார். யார், அந்த அன்சாரி வந்துடுறார். வந்தவன் ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறதையும் அபூபக்கர் சித்திக் உமர் வந்திருக்கிறதையும் பார்க்குறாரு. பார்த்தவன வந்து, இன்னைக்கு வந்து என்னை விட சிறந்த விருந்தால் யாரும் கிடைக்க மாட்டாங்க, மூணு பேர் வந்திருக்கிறீங்க, மூணு சூப்பரான ஆட்களாக வந்திருக்கிறீங்க, இந்த மாதிரி விருந்தாளி யாரும் கிடைச்சதில்லை அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டு என்ன செய்கிறாருனா, உடனே வந்து ரசூலுல்லாவுக்கு வந்து ஒரு பேரிச்ச பல குலையை கொண்டு வர்றார். பேரிச்ச மரத்தை கூட்டி அந்த பல குலை தொங்கும்ல, அந்த குலை எப்படி இருக்கும்னா, சிலது செங்காய் இருக்கும், சிலது நல்லா கனிஞ்சிருக்கும், சிலது வந்து பச்சைக்காயாக இருக்கும், நல்லா பழுத்திருக்கும், பழதும் கலந்துருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு குலையை கொண்டு வந்து கொடுத்து இதை சாப்பிடுங்க, முதல்ல இதை சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. வந்தவன் உடனே கொடுக்குறதுக்கு கறிலாம் சமைச்சுன்னா டைம் எடுக்கும்ல, அது வரைக்கும் பசியாக இருப்பாங்கள்ல, அதுக்காக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உடனே இப்போ நல்ல தோட்டத்தில் இருக்கார், மரத்தில் போய் என்ன செய்கிறாரு, நல்ல கனி இப்போ பேரிச்ச மரத்துல ஒரு குலையோட கொப்போட வெட்டி கொண்டு வந்து அதை கொண்டாந்து கொடுத்து, குழுஹாதி இதை உண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு போகிறார். கத்தி எதுக்கு இருக்கிறாருன்னா, ஆட்டை இருக்கிறதுக்க வேண்டி கத்தி எடுத்துகிட்டு கிளம்பி விட்டார். அப்போ ரசூலா என்ன செய்கிறாங்கன்னு விளங்கிக்கிட்டு, ஈயாக்க உள்ள ஹலோ, நல்ல பால் கொடுக்குற ஆட்டை போட்டு வெட்டி பெறாதப்பா, எங்களுக்காக வேண்டி ஆடுகளை வந்து பசு அப்போ பெட்டை ஆடு இருக்கும், கிடாயும் இருக்கும்ல, ஒருவேளை பெட்டை ஆடாக இருக்கிறதா இருந்தால் பால் கொடுக்குற ஆடாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் பெனிஃபிட் அவர் கிடச்சிட்டே இருக்கும், அதை போய் அறுத்தரக்கூடாது. அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, ஈயாக்க கத்தி எடுத்துன்னு விளங்கிக்கிட்டாங்க, இதை அறுக்க போகிறாருன்னு சொல்லி. அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, ஈயாக்க உள் ஹலூப், பால் கொடுக்குற ஆட்டை வந்து நீ தவிர்த்துக்க, பால் கொடுக்காத ஆடாக பார்த்து நீ அறுத்துரு அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு ஆட்டை பிடிச்சி அறுத்துட்டு வந்தார். அறுத்த உடனே அவங்க அந்த ஆட்டை அறுத்து அவங்க மூணு பேருக்கும் வைக்கிறார். குழுமின சாத்தி அந்த ஆட்டையும் சாப்பிட்டார்கள். ஒமின் தாலிக்கல் இதுக்கு அந்த பேரிச்சங்குடையில் உள்ள பழத்தையும் சாப்பிட்டு முடித்தார்கள். ஒரு ஷரிபு தண்ணியும் குடித்தார்கள். பழம்மா அன் ஷபிவு உறவு, அவர்கள் தாகம் தீர்ந்து பசியும் அடங்கிய பொழுது அப்போ ரசூலா என்ன செய்கிறாங்கன்னா அதை சொல்கிறாங்க, உள்ளதி நப்சீப் எதுகி லத்துசாலுன்னு ஹாதன் நாயும் எவ்வளோக்கு ஏமா, இந்த பாக்கியத்தை குறித்தும் நீங்கள் மறுமையில் கேட்கப்படுவீர்கள். எல்லாம் கேட்பான்ல, நல்லா சாப்பிட்டீங்களப்பாண்டு அதுக்கும் ஒரு கேள்வி எல்லாம் கேட்பான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து இதில் பாயிண்ட் என்னென்னு கேட்டால், ஒரு ஆட்டை எடுத்து மூணு பேர் சாப்பிட்ருக்குறாங்க, பேரிச்சங்குடையெல்லாம் சாப்பிட்ருக்குறாங்க, இது என்ன மூணில் ஒன்று கணக்கில் வருமா, இது மூணு சாப்பிட்ற தாராளமாக சாப்பிட்ருக்காங்க, எப்படி வருது, அன் சபி ஊ வயிறு 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 நிரம்ப சாப்பிட்டாருன்னு வருது. வயிறு நிரம்ப சாப்பிட்ட பொழுது இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னு வருது. வயிறு நிரம்ப சாப்பிட்டுருக்கிறார்கள்னு ஆதாரம் இருக்கும்போது அது மூணாக பிரிச்சுக்கன்னு இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க முடியாது, ஹதீஸில் அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் அதில் ஏதோ நமக்கு அறியாத ஒரு குறை இருக்கும்னு தான் என்ன செய்யணும், அதை விளங்கி கொள்ளணும். அதே மாதிரி ஒரு ஹதீஸ் வருகிறது, இது வந்து குப்ரா நசையில், நசையுடைய சுன்னனுல் குப்ராவில் வருகிறது. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன்னு கேட்டால், ஒரு ஆட்டை இருந்த ரசூல்லாவை கூப்பிட்டு அபூ ஹுரைரா விருந்து வைக்கிறார். எப்படி வைக்கிறாரு, ஒரு ஆட்டை வந்து நான் ரசூல்லாவுக்காக அறுத்தேன், அறுத்த உடனே ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா, சாப்பாடு வைக்கும் பொழுது நாவில்னு திரா, திரான்னு அந்த சந்து தொடக்கறி இருக்குங்களா, தொடைப்பகுதி கறி, அந்த தொடப்பகுதி கறி எடுத்துக்கிடுவாங்க. எனக்கு ஒரு ஆட்டை அறுத்தோம்னா அந்த ஆட்டிலே இந்த தொடைப்பு அந்த பின்பக்கத்து தொடைப்பு கறி இருக்குல்ல, அதான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், வெள்ளிசாகவும் இருக்கும், அதான் மொத்த இறைச்சிலே மதிப்பு மிக்கது அந்த தொடக்கறி தான்.
அப்போ தொடக்கரையை கொண்டு வா, எனக்கு இந்த அந்த அந்த தொடைப்பகுதியை அந்த காலை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, அந்த ஒரு ஒரு ஆற்றுடைய ஒரு தொடையை கொண்டாந்து கொடுக்குறார். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அதை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு எதை ஒரு ஒரு ஆட்டினுடைய தொடையவே சாப்பிட்றாங்க. ஒரு ஆடை எடுத்து பிற்பகுதி இருக்கும்ல, நாலு கால் இருக்குது, முன்காலில் ஒன்றுமே இருக்காது, பின்காலில் தான் அந்த சதையெல்லாம் இருக்கும். அதை வெட்டி கொண்டாந்து வைக்கிறார். வச்சவொன்னே என்ன செய்கிறாங்க, அதை ரசூலாக சாப்பிட்டுட்டு இன்னொன்று கொண்டுட்டு வாங்குறாங்க. அப்போ என்ன செய்கிறார், அதையும் கொண்டாந்து வைக்கிறார். ஒரு ஆட்டினுடைய ரெண்டு தொடைப்பகுதி என்பது அது என்ன அளவு, பயிறு நிறையிற அளவு தானே, அவ்வளோ சாப்பிட்றாங்க. ரசூலா ரெண்டாவது சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, யாவோ யாவோ குறைவே என்னன்னு தெரியல, இன்னொன்று எடுத்துட்டு வாப்பாங்கிறாங்க. ஒரு இருந்தது ஒரு ஆடு தான், ஒரு ஆட்டுக்கு ரெண்டு தான் இருக்கு. ரசூலா என்ன செய்கிறாங்க, இன்னொரு ஆடு இன்னொரு தொடக்கரையும் கொண்டு வாங்குறாங்க. அவர் சொல்கிறார், இன்ன மாலி சாத்தி திராணி, ஒரு ஆட்டுக்கு ரெண்டு தொடை தானே இருக்குது, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ ரசூலா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நீ போய் பார்த்தீங்கன்னா அங்கே கடை இருந்திருக்கேன் நான் சொல்கிறேன். ரசூல் ரசூல் சொல்கிறேன்ல, அல்லாவுடைய ரசூல் சொல்கிறாங்க, நீ போய் பார்த்துருந்தீங்கன்னா அங்கே மூணாவது தொடை கூட இருந்திருக்கும், அது மோஜிதா அற்புதங்கிற வகையில் வந்துடும், அது விட்டுருவோம். இப்போ என்ன பிரச்சனை என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்டினுடைய தொடையை அப்படி சாப்பிட்ருக்குறாங்க, மறுபடியும் இன்னொன்று கேட்டு சாப்பிட்ருக்குறாங்க, இன்னொன்று கொண்டு வாங்க சொல்கிற அளவுக்கு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன, இப்போ என்ன மூணில் ஒன்றுங்கிறீங்க, இது வந்து வயிறு ஃபுல்லாகிருமே, இந்த தொடக்கிற ரெண்டையும் சாப்பிட்டோம்னா வயிறு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிருமே. வயிறு புடைக்க சாப்பிட்டாங்க. இதில் இதில் ஒன்று வருதுன்னா, வயிறு புடைக்க சாப்பிட்ருக்கிறார்கள் வருகிறது. இதுக்கு மாத்தமாக என்ன வருது, அந்த ஹதீஸ் வந்து வயித்த மூணாக பிரிச்சிக்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரியானதில்லை. இது சும்மா இந்த சூஃபியாக்கள்ங்கிற பேரில் மக்கள் இது ஒன்றவங்க உண்டாக்குன ஹதீஸ் மாதிரி தெரிகிறது. இப்படியா இப்படி ஒரு போதனை ரசூலில் அந்த சாப்பாட்டுக்கு, இது எப்படி அளக்குறது நான் முதல்ல கேட்குறேன். மூணில் ஒன்று வயிறுங்கிற எவ்வளோ போட்டாலும் பிரிஞ்சுக்கிட்டே ரப்பர் மாதிரி உள்ள ஒரு விஷயம், அதில் மூணில் ஒன்று கம்பர்ஸ் மெஷர்மெண்ட் பண்ணி எப்படி எடுக்கிறது, அதை தண்ணி மூணில் ஒன்று, சோர் மூணில் ஒன்று, தண்ணி தேவைக்கு தண்ணி கொடுக்கணும், தேவைக்கு சாப்பிடணும். அப்போ இதில் வந்துக்கிட்டு மூணில் ஒன்று ஒன்று பிரிக்கிறதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கலாகவும் சரியாக வராது, அதெல்லாம் சாத்தியப்படாது. பசி நோக்கம் தேவையை பொறுத்து ஒருத்தன் சாப்பிடுவான், நல்ல பசியாக இருந்தால் பூந்து விளையாடுவான், கொஞ்சம் மந்தமாக இருந்தால் மூணில் ஒன்று நம்ம பத்தில் ஒன்று கூட சாப்பிட மாட்டான், ஒரு வாழைப்பழம் போதுன்னு திரிச்சு போயிடுவான். இதெல்லாம் வந்து அவனுடைய உடல் முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தானே தவிர, இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி வந்து குரானில் ஒரு சில சம்பவங்களை சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் லூத் நபியும் வாழ்கிறாங்க. லூத் நபி காலத்துடைய சமுதாயத்து மக்கள் வந்து ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டதுனால அவங்களை அழிக்கிறதுக்காக வேண்டி எல்லா ஒரு மாணவர்களை அனுப்புகிறான். அந்த மாணவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அழிக்க போகிறதுக்கு முன்னாடி இப்ராஹிம் நபியை பார்த்து உங்களுக்கு புள்ள பிறக்க போகுதுன்னு நற்செய்தி சொல்லிவிட்டு அடுத்த பக்கத்து ஊர் தான் லூத் நபியுடைய ஊர், அங்கே போகிறதுக்காக வர்றாங்க. வந்து இப்ராஹிம் நபியை வந்த உடனே ரசூல் இப்ராஹிம் நபிக்கு தெரியலை மலக்குகள்ண்டு, புது ஆட்களை வந்தவுடனே செய்கிறாரு. அவர் அவசரப்பட்டு அவசர அவசரமாக போய் என்ன செய்கிறாருன்னா, ஒரு ஒரு கன்றுக்குட்டி அறுத்து அவங்களுக்காக கொண்டாந்து வைக்கிறார். ஒரு வந்த ஆட்களுக்காக வேண்டி கன்றுக்குட்டியை கொண்டாந்து அறுத்து வைக்கிறார். அப்போ ஒரு ஒரு மாட்டை கன்றுக்குட்டி அறுத்து சாப்பிட்றதா எவ்வளோ அளவாக இருக்கும், அது எப்படி வருது, 16/11/69 வருது, உலகஜாத் ருசுலுனா இப்ராஹிமே பில்புஷ்ரா, இப்ராஹிமுக்கு நற்செய்தி சொல்வதற்காக நம்முடைய தூதர்கள் வானவர்கள் வந்தார்கள், வந்த காலு சலாமா சலாம் என்று சொன்னார்கள், அவரும் சலாம் என்று சொன்னார். பொமா லபித அஞ்சா பிஜிலின் ஹனீத், கொஞ்ச நேரம் கூட ஆகவில்லை, உடனே ஒரு ஆட்டை கொண்டாந்து மாட்டை கொண்டாந்து நினைஞ்சாரு, கன்றுக்குட்டியை கொண்டாந்து அங்கே வைத்து விட்டார் சாப்பிடுவதற்கு. அவங்க சாப்பிடலைங்கிற விஷயம் வேறு. அதே மாதிரி இதே கருத்தை வந்து 51வது சூராவில் வந்து 27 ஃபோர் ஜா பிஜிலின் சமீன், நல்ல பொறிச்ச காலக்கன்றை கொண்டாந்து வைக்கிறார், ஒரு காலமாட்டை அறுத்து அந்த கறியை பொறிச்சு கொண்டாந்து வைக்கிறார் அவங்களுக்கு. அப்போ கரபோக இலேகம், அவங்க கிட்டே வச்சு அல்லா தாவு சாப்பிட மாட்டிங்களான்னு கேட்குறாரு. அவங்க மழக்காக இருந்ததுனால சாப்பிடலை அப்படிங்கிறது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இந்த உணவு இந்த மாதிரிலாம் லிமிட்டாக இருந்தால் மாட்டப்பட்டா இருப்பாங்க இதுக்கு. அப்போ இதை சாப்பிட்றதுக்கு தான் மனுஷன் படைக்கப்பட்டிருக்கிறான், நல்லா சாப்பிடுங்க, என்ன வேலை வெட்டி செய்யாமல் இருந்து அந்த உடம்பை பாதிக்கிற அளவுக்கு ஆயிக்கிறக்கூடாது, அவ்வளோதான், நல்லா சாப்பிட்லாம், எவ்வளோ நாள் சாப்பிட்லாம். அதே மாதிரி வந்து பொதுவாக எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், 2வது சூராவில் 172வது வசனத்தில் யாய் உள்ளதி நாமனும், நம்பிக்கை கொண்டவர்களே குழுமின் தொய் பாத்தி மரசக்கனாக்கும், உங்களுக்கு நான் வழங்கிய தூய்மையானவற்றை நல்லா உண்ணுங்கள், ஒஸ்குருள் இல்லாகி அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள், உண்ணுங்கள் நன்றி செலுத்துங்கள் அப்படிங்கிறது தான் அல்லாவுடைய கருத்து. நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு கட்டளை இடணுவான், சொல்லாமே மனுஷன் செய்வான். எதுக்காக எல்லாம் செய்கிறான்னு கேட்டால், இது ஒரு மேட்ரி இல்லைங்கிறதுக்கு தான் எல்லாம் சொல்லி காட்டுறான். சாப்பிடுவதற்கு கட்டளை போட்டால் சாப்பிட வைக்க முடியும், அவனை தான் சாப்பிட்றோனே எல்லாரும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், நல்லா சாப்பிடுங்க என்று ஒரு கட்டளை போடுகிறான். அதே மாதிரி வந்து 7:31 வசனத்திலலாம் என்ன சொல்லி காட்டுறாங்கன்னா, குழு ஒஷரபு வலா துசரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள் விரயம் பண்ணாதீங்க,
அப்போ விரயம் பண்ணாத அளவுக்கு எந்த அளவுனாலும் சாப்பிட்லாம். உண்ணுங்கள் பருகுங்கள், விரயம் பண்ணாதீர்கள், விரயம் பண்ணுறது எனக்கு பிடிக்காது என்று 7வது சூராவில் 31வது வசனத்தில் சொல்கிறான். அதனால் வயிற்றில் மூணாக பிரித்து ஒரு பங்கு உணவு, ஒரு பங்கு தண்ணீர், ஒரு பங்கு எம்டின்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து இருக்குது. சரியான அறிவிப்பாளரை கொண்ட ஹதீஸ் வந்து அகமதில் இருக்கிறது, திருமதியில் இருக்கிறது, இப்னு மாஜாவில் உள்ளதான் பலவீனமாக இருக்கிறது. அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் இது இந்த ஒரு இஸ்லாமிய போதனையில் உள்ளது அல்லது இப்படி ரசூலுல்லாஹ் மற்ற சந்தர்ப்பங்களில் என்ன மாதிரி போதிச்சாங்கன்னு வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கெல்லாம் இது மாற்றமாக இருக்கிறதுனால அந்த ஹதீஸ் வந்து இட்டுக்கட்டப்பட்ட செய்தியில் தான் நம்ம சேர்க்கணும்.